ஹாய், வெல்கம் டு கதை சுருக்கம். நான் உங்களுமா. இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது கந்த சஷ்டி பற்றின கதையை தான். இந்த வருஷம் சஷ்டி நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பிக்குது, நவம்பர் 10ஆம் தேதி முடிய போகுது. நவம்பர் 4ஆம் தேதி அதாவது தீபாவளி அன்னைக்கு ஆரம்பிக்க போகுது நம்மளோட இந்த சஷ்டி பூஜை. பொதுவாக சஷ்டி அப்படின்னு சொன்னாலே ஒரு நாள் முழுதாக விரதம் இருக்கணும், எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்னது. இந்த சஷ்டி விரதத்தை பொறுத்தளவு 6 நாளுமே எதுவுமே எடுத்துக்காமல் 7ஆம் நாள் திருக்கல்யாணம் பார்த்ததுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்ம காலகாலமாக கடைப்பிடிச்சிட்டு வர ஐதீகம். இதுக்கு பின்னாடி இருக்கிற உட்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கண்டிப்பாக விருட்சம் உண்டாகும் அப்படிங்கிறது தான். அதுவே காலப்போக்கில் அப்படியே மாறி மாறி சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு நல்லா மாறிப்போச்சு. ஆனால் இந்த சஷ்டியில் நம்ம விரதம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு வரமாக வந்து முருகப்பெருமானே வருவார் அப்படிங்கிறது தான் இந்த சஷ்டி விரதத்தோட ஒரு சிறப்பம்சம். சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து 3 உலகத்தையும் பயங்கரமாக ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கான். அவனோட அராஜகம் தாங்க முடியாத தேவர்கள்லாம் சிவபெருமான் கிட்ட வந்து முறையிடுறாங்க, அவனை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சக்தி உருவம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சிவபெருமான் நினைக்கிறாரு. அப்படி இருக்கிற தருவாயில் சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து வரவர் தான் நம்மளோட முருகப்பெருமான். முருகன் பிறந்த உடனே அவர் வந்து 6 உருவமாக இருக்காரு. அந்த 6 உருவங்களும் 6 கார்த்திகை பெண்கள் கிட்ட கொடுத்து வளர்க்கப்படுறாங்க. கார்த்திகை பெண்கள் அவங்களுக்கு தேவையான மந்திரமும் அதுக்கப்புறம் போருக்கான சரியான வித்தைகளையும் அவருக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க. பார்வதி தேவி குழந்தை வளர்ந்ததையும் போய் பார்த்து அந்த குழந்தைகளை 1 உருவமாகவும் 6 தலைகளாகவும் மாற்றிடுறாங்க. அதுதான் நம்ம முருகனுடைய பிறப்பு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முருகர் அரக்கனை கொல்றதுக்காகவே இந்த உலகத்துக்கு அவதாரம் கொடுத்தவர். அதே மாதிரி தாய்மையே அடையாத 6 கார்த்திகை பெண்களுக்கும் தாய்ங்கிற அங்கீகாரத்தை கொடுத்தவர். அதனால தான் இந்த சஷ்டி விரதத்தில் அவரை நினச்சி அந்த 6 நாளும் நம்ம விரதம் இருந்து கந்த சஷ்டி மந்திரத்தை சொல்கிறது மூலியமாக நிச்சயமாக அடுத்த கந்த சஷ்டி வரதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான தருணம் வந்துடும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் ரொம்ப காலமாக கடைப்பிடிச்சிக்கிட்டு வர ஐதீகம். இது எனக்கும் நடந்த ஒரு அற்புதம்னே சொல்லலாம். 5 வருஷமாக குழந்தையே இல்லாதனா இந்த சஷ்டி விரதத்தை இதுக்கு முன்னாடியில் இருந்தும் இருந்துட்டு வரேன். ஆனால் நான் 2018 ரொம்பவே கடுமையாக இந்த விரதத்தை இருந்தேன். இப்போ என்கிட்ட என்னோட விருட்சமும் இருக்குது. அவனோட பேர் இளமாறன். ஏன் 6 நாளும் நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசில் இருக்கிற கெட்டதெல்லாம் அழியணும், அதே மாதிரி உடலும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 6 நாளும் நம்ம விரதம் இருக்கும். அதுவே என்னால் முடியலை, என் உடம்புக்கு முடியலை அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் நிச்சயமாக ஏதாவது ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம், இல்லை பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். கடுமையாக நான் வந்து மிளகு விரதம் தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இருங்க. ஆனால் மற்றவங்க உங்கள் உடம்பை வருத்திக்காதீங்க. முதல் நாள் காப்பு அழகாக கட்டிக்கோங்க போய் கோயிலில். அதுக்கப்புறம் 6 நாளும் கந்தனை நினச்சி எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துலருந்தே சஷ்டியை சொல்லிக்கிட்டே இருங்க. இதோட உண்மையான பொருள் என்னன்னா, ஒரு நாளைக்கு 4 பொழுது அதாவது 4 வேளை நீங்கள் வந்து கந்த சஷ்டி சொல்கிறீங்க. கந்த சஷ்டி சொல்கிறதுக்கு சுமார் 20 நிமிஷம் ஆகும். உங்களை ஒருநிலைப்படுத்தி ஒரு 20 நிமிஷம் ஒரு இடத்துலையே உட்கார்ந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வேண்ட ஆரம்பிக்கிற போது நீங்கள் இந்த கந்த சஷ்டி நாட்களில் அதாவது இந்த 6 நாளில் ஒரு சுமார் 30 தடவையாவது கந்த சஷ்டியை சொல்லுவீங்க. ஒரு 10 தடவைனே வச்சா கூட 200 நிமிஷம் உங்களால் உங்கள் மனசையும் உங்கள் உடம்பையும் ஒருநிலைப்படுத்தி ஒரே இடத்துல இருந்து அந்த கந்தகுருநாதனோட புகழை பாடுறீங்க. ஒரு மனுஷன் ஒரு இடத்துல உட்கார்ந்தான்னா பலவித சிந்தனைகள் வந்து போய்கிட்டு இருக்கும். அப்படி இருக்க சிந்தனையை கட்டுப்படுத்தி நீங்கள் கந்த சஷ்டி சொல்கிறதுனால தான் உங்களோட வேண்டுதல் எதுவோ அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம்.
இந்த 6 நாட்களும் ஒவ்வொரு நாளாக வந்து முருகர் போர் புரிஞ்சு 6வது நாள் எப்படி அரக்கனை கொன்னுட்டாரோ அதே மாதிரி இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி பண்ணுறம்போது நீங்கள் எதை நினச்சி வேண்டிக்கிறீங்களோ அது உங்களையும் அறியாமல் இந்த இயற்கைக்கும் நீங்கள் வணங்குற கந்த பெருமான் காதுகளுக்கும் போய் சேர்ந்துடும். நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அது வரமாக உங்கள் கைகளுக்கு வந்து சேர்ந்துடும். அப்படிங்கிறது தான் நான் இந்த கந்த சஷ்டி விரதத்துலேருந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு அற்புதமான விஷயம். எப்படி அந்த சூரபத்மன் இல்லாமலே போயிட்டானோ, எப்படி நம்மளோட 3 உலக தேவர்களும் சந்தோஷமாக இருந்தாங்களோ, அதாவது முருகா அப்படின்னு நம்ம கூப்பிடுறபோதே 3 தேவர்களையும் நம்ம வணங்குறதுக்கு சமம்தான். அதாவது சிவனையும் போற்றி திருமாலையும் போற்றி பிரம்மனையும் வணங்குவது தான் முருகா அப்படிங்கிற சொல்லே அப்படிங்கிறது நம்ம பெரியோர்கள் நிறுவி வச்சது. இப்படி நம்ம இந்த கந்த சஷ்டி பூஜையை சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம மனசையும் வருத்திக்கிட்டு உடலையும் வருத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். முதல் நாள் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் போய் காப்பு கட்டிக்கோங்க. நீங்கள் இந்த விரதத்தை ஒருவேளை சாப்பிட்டு இருக்கிறீங்களா, இல்லை பழங்களை வச்சு இருந்துக்கிறீங்களா, இல்லை தண்ணீர் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களான்னு முன்னாடியே நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் நம்ம கடைப்பிடிச்சிட்டு அடுத்த நாள் நம்மளால் சாப்பிடணும் அப்படின்னு தோணி சாப்பிட்டுட்டோம்னா நம்ம ஒரு பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி நம்ம மனசுக்கிட்ட போராட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி எந்த குழப்பமும் உங்களுக்கு இல்லாமல் இந்த கந்த சஷ்டி 6 நாளையும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. என்னால் விரதமே இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இருக்கிற டேபிளில் இருந்துக்கிட்டே கந்த சஷ்டியை அட்லீஸ்ட் பாராயணம் பண்ணுங்க. இதோட உட்பொருள் என்னென்னா, ஒருநிலைப்படுத்தி நீங்கள் தியானம் செய்கிற போது நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான். நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு உங்களோட சேர்ந்து உமாவும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். கந்தசஷ்டி அன்னைக்கு நம்ம 4ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் போய் காப்பு கட்டிக்கிறோம், இல்லை நீங்கள் வீட்டிலையே காப்பு கட்டிக்கோங்க. இந்த காப்பு கட்டுறது கூட ஏன் உமா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் லாஜிக் தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் விரதம் இருக்கேன் என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக அந்த காப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன். இதுக்கு பின்னாடி நிறைய சயின்டிஃபிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம், இதுக்கு பின்னாடி நிறைய குருக்களுடைய தத்துவங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம மனசுக்கு என்ன பிடிக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளை அது கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்பவுமே காப்பு கட்டிக்குவேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க முருகன் படத்தையோ இல்லை சிலையோ அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அரளிப்பூக்களை வச்சு செய்யலாம். ஏன்னா அரளிப்பூக்கள் நல்ல பிங்க் கலரில் இருக்குமா, அதை பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருக்கும். எப்போவுமே எனக்கு முருகருக்கு வந்து அரளிப்பூ போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி ஜாலியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன பூ பிடிக்குமோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. கந்த சஷ்டியில் இதுதான் ரைட், இதுதான் கவுண்ட் அப்படின்லாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு எப்படி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி விரதம் இருங்க. உட்கார்ந்து ஒரு இடத்துல சஷ்டியை கம்ப்ளீட்டாக சொல்லுங்க. இந்த கந்த சஷ்டி உங்களுக்கு வேண்டிய வரத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்து. மீண்டும் ஒரு அழகான கதையோட கதை சுருக்கமும் உமாவும் உங்ககிட்ட வந்து சேர்றோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கதை சுருக்கம் கதைகளுக்கான எக்ஸ்க்ளூசிவ் சேனல். ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, சாதாரண கதைகளாக இருந்தாலும் சரி, அது உங்ககிட்ட வந்து சேர்றபோது அதோட தாக்கம் 100% இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன்.